வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடர். குரு வாழ்க குருவே துணை. குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். அன்பர்கள் அனைவருக்கும் தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்கள். அன்பர்களே, நேற்று மாலை முதல் இன்று மாலை வரை பௌர்ணமி தினம். இன்று தைப்பூசம் என்ற ஒரு நன்னாள், அதாவது வடலூரில் ஜோதி பார்க்கின்ற ஒரு நாள். அதேபோல் பழனி முருகன் கோவிலிலே தைப்பூச விசேஷம் நடைபெறுகின்ற ஒரு நாள். இது தைப்பூசம். நமது முன்னோர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் எப்படியாவது ஒரு விசேஷ நாட்களை நமக்கு அமைத்து கொடுத்தார்கள். அது பெரும்பாலும் எந்த காலங்களில் வரும் என்று சொன்னால் பௌர்ணமி காலங்களில் தான் வரும். அதாவது சூரியன் மேஷராசியில் தொடங்கி, சித்திரை மாதம் மேஷராசியில் தொடங்கி ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறிக்கொண்டிருக்கும்போது ஏதாவது ஒரு ராசியில் சூரியன் இருக்கும்போது அதனுடைய ஏழாவது வீட்டில் சந்திரன் பயணிக்கும்போது எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரம் வரும் பொழுது அங்கு பௌர்ணமி தோன்றம் அல்லவா? அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் பல விசேஷங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மேஷராசியில் சூரியன் இருக்கும்போது அதனுடைய ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் என்பதில் சித்திரை நட்சத்திரம், அப்போ சித்ரா பௌர்ணமி என்று சொல்கிறோம். வைகாசி மாதம் ரிஷபராசியிலே சூரியன் பயணித்து கொண்டிருக்கும். ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் எது, நேர் எதிரி இடம் என்று சொன்னால் அது விருச்சிகம். விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது பௌர்ணமி வரும். அப்போ வைகாசி விசாகம் என்று சொல்கிறோம். அதேபோல் பாருங்கள், ஆடி மாதம், ஆடி மாதம் கடகத்தில் சூரியன் இருக்கும். அது மகரத்தில் பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி பூரம் என்று சொல்கிறோம். ஆவணி மாதம் சிம்மத்தில் சூரியன் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் கும்பத்தில், அதில் பௌர்ணமி வரும்போது ஆவணி அவிட்டம். அதேபோல் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும். அது ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது திருக்கார்த்திகை என்று வருகிறது. மாசி மாதம் பாருங்கள், கும்பத்தில் இருக்கும் சூரியன், அதற்கு ஏழாம் இடமாகிய சிம்மத்திலே மகம் நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கும் போது வரக்கூடிய பௌர்ணமி, அப்பொழுது மாசி மகம். பௌர்ணமி பங்குனி மாதம் மீனத்திலே சூரியன், கன்னியிலே உத்தரம் நட்சத்திரம், அந்த பௌர்ணமி பங்குனி உத்தரம். ஆக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த ராசிக்கு நேர் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது வரக்கூடிய பௌர்ணமி என்பது தான் விசேஷம். அதே போல் இது தை மாதம். தை மாதம் என்பது மகரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம். மகரத்துக்கு நேர் எதிர் ஏழாம் இடம் என்று சொன்னால் கடகம். கடகம் என்ற ராசியிலே பூச நட்சத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது பௌர்ணமி வரும். அப்போ தைப்பூசம் என்று சொல்கிறோம். இப்போது சென்ற வருடம் தைப்பூசம் என்பது இந்த மகரத்திலே சனியும் குருவும் இணைந்து இந்த பௌர்ணமி நிகழ்ந்தது. இது ஒரு 60 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நிகழும் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது குரு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறிவிட்டது. இருந்தாலும் சனி தனது இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் தை 1ஆம் தேதி நமது தமிழ் யோகத்திலே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். அப்போ அதில் இப்போது அந்த தை மாதம் மகரத்தில் சூரியன் வருகிறது என்று சொல்லும்போது, சூரியன் என்பது உயிர்காரகன், ஆத்மகாரகன் என்றும், சனி என்பது ஆயுள்காரகன் என்றும், ஆயுள்காரகனுடைய வீட்டிலே உயிர்காரகன் பயணிக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் என்று நாம் அதை ஒரு விசேஷமாக பார்த்தோம். அவ்வாறு ஆயுள்காரகனுடைய வீட்டிலே உயிர்காரகன் பயணித்து கொண்டிருக்கும்
இந்த மகரத்தில் இருக்கும்பொழுது, சூரியன் இருக்கும்பொழுது, இப்பொழுது பாருங்கள், மனோகரகனாகிய சந்திரன், இப்போ சந்திரனோடு இந்த சூரியன் தொடர்பு கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். அப்போ உயிர்காரகன் ஆயுள்காரகன் வீட்டில் இருந்து, அது மட்டுமல்ல, இந்த வருடம் என்ன விசேஷம் என்று சொன்னால், அந்த ஆயுள்காரகனாகிய சனி அந்த ஆயுள் ஸ்தானத்தில், அதாவது அவனுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறது. அப்போது அந்த சனி சூரியன் அந்த இணைப்பு அந்த இடத்திலிருந்து சந்திரனோடு தொடர்பு கொள்கிறது. அப்போ இப்போ மூன்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். உயிர்காரகன், அந்த ஆயுள்காரகன், மனோகாரகன் ஆகிய சந்திரன் கடகத்திலிருந்து ஏழாம் பார்வையாக இங்கு சூரியனையும் சனியையும் பார்க்கிறது. இங்கு சூரியன் சனி இரண்டும் சந்திரனை பார்க்கிறது. அப்படிப்பட்ட தைப்பூசம்தான் இந்த நாள். இந்த தைப்பூசம் எப்பொழுது வந்தாலும், இப்பொழுது பாருங்கள், இந்த நாட்களிலேயே இந்த கார்த்திகை, அதாவது கார்த்திகை தீபம் என்பதும் இந்த தைப்பூசம் என்பதும் பழனியிலே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் என்று கேட்டால், இந்த இரண்டு பௌர்ணமிகளிலும் பாருங்கள், தைப்பூசம் வரும்பொழுது சந்திரன் கடகத்தில் தனது சொந்த இடத்தில் ஆட்சியாக இருக்கும், ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதேபோல் விருச்சிகத்தில் சூரியன் இருந்து கார்த்திகை, திருக்கார்த்திகை வரும்பொழுது அதே சந்திரன் ரிஷபத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரு நாள். அப்போ அந்த சந்திரன் ஆட்சி பெறும்போதும் உச்சம் பெறும்போதும் வரக்கூடிய இரண்டு விசேஷங்கள், ஒன்று திருக்கார்த்திகை, இன்னொன்று தைப்பூசம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இப்பொழுது வடலூரிலே அந்த அருட்பெரும் ஜோதி என்ற அந்த ஜோதி தரிசனம் என்பதை இப்பொழுது காட்டுகிறார்கள். அந்த ஏழு திரை விளக்கி ஜோதி தரிசனம் செய்வது என்பது இன்று நிகழக்கூடியதாக இருக்குது. அதே ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்கிறார் வள்ளலார் அவர்கள். அதாவது இருப்பாக இருந்த இறைநிலை அசைந்து அசைவாக இயக்கமாக வரும்பொழுது அது ஜோதியாகிறது. அப்போ அந்த அடிப்படையிலே இன்று அந்த தைப்பூசம் என்ற நாளிலே அந்த உயிர்காரகன் மனோகாரகன் இணைந்து வரக்கூடிய அந்த தைப்பூசம் என்ற நாளிலே அந்த ஜோதி தரிசனம் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக அமைகிறது. இந்த நாளிலே செவ்வாய் என்பது கேதுவோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்த ஒரு காலம் என்பது இன்று விலகி செவ்வாய் தனது விருச்சிகத்திலிருந்து, சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறக்கூடிய ஒரு நாளும் இப்பொழுது நடைபெறுகிறது. அப்போ அந்த கேதுவனுடைய அந்த பிடியிலிருந்து செவ்வாய் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. ஆக இந்த தைப்பூச நாளிலே நாம் பௌர்ணமி தினம் என்ற ஒரு நாளிலே நாம் உடல் மனம் சார்ந்து, உடலுக்கு உபவாசமாகவும் மனதிற்கு தியானம் என்ற நிலையிலும் அந்த இயற்கையோடு இணைந்து பயணிப்போம். அந்த இயற்கையின் ஆற்றல்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் முழுமையாக திகழட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.